Assalamu alaikum. Arabian sexy dancer. நான் தொட போனேன் கீழே உள்ளிட்டான் பைக் ஆக்சிடென்ட் பஞ்சரு என்ன பண்றதுன்னு தெரியல. இப்போ புண்டை உனக்கு கூட தோத்து நேக்கிறானுங்க. ஃபுட்பால் பக்கம் போவான். ஒருத்தனுக்கு எப்படி எல்லாமே சோகமா இருக்கும். ரைட் ரைட் என்னது இந்த வீடியோ 115 என்ன ஃபோன் நம்பரா? அத்தனை பொண்ணு கலெக்ட் பண்ணிருக்கியா? அப்புறம் என்ன 115 மான்செஸ்டர் சிட்டின்னு ஒரு ஃபுட்பால் கிளப். ஆமா மான்செஸ்டர் சிட்டி. ஆமா அவங்களுக்கு எதிராக பிரீமியர் லீகே வந்து 115 சார்ஜர்ஸ் வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்க. அவங்க மேலே என்னடா அவங்க ட்ரான்ஸ்ஃபரில் கப்பு ஜெயிக்கிறாங்க கேஸ் பண்ணாங்களா? நிறைய கப்பு ஜெயிக்கிறாங்க. ட்ரான்ஸ்ஃபரில் டவுட் இருக்கு அவங்களுக்கு எப்படி இவ்வளோ ஃபண்டிங் வருது. கெட்டு போச்சு இந்தியா. இந்த இப்ப இருக்கிற ஓனர் வந்து ஷேக் பின் சுலைமான். அவர் வந்து துபாயோட டிஃபென்ஸ் மினிஸ்டர். சுலைமான் என்ன காசு? ஓகே, அவருக்கு அவரை ரெப்ரசன்ட் பண்றது கபீப் அல் முபாருக்குன்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் தான் வந்து சிட்டியோட எல்லாம் சிஇஓ, சிட்டியோட எல்லாம் ஃபுட்பால் ஆபரேஷன். அவங்க ஓனர் இது வரைக்கும் ரெண்டு அடி தான் வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் அடி கிளப் வாங்கினப்ப வந்தாரு. ஓனர் ஏன் வரணும் வரணும் தேவையில்லையா? யார் சொன்னா? பணக்காரன் இன்னைக்கு மேட்ச் பார்க்க வந்துக்கலாம் பாட்டு இருந்துகிட்டு. யாரு அவங்க ஓனர் வந்து அவங்க எல்லா மேட்சுமே எல்லா மேட்சுமே வரணும். அவன் தான் கஷ்டப்படுற ஓனர். எங்க ஓனர் கூட புது ஓனர். இதுக்கு முன்ன இந்த ஓனர் வந்துட்டு கண்ணுக்கே பட மாட்டான். ஃபைனல்ஸ்க்கு மட்டும் வரும். ஃபைனல்ஸ் மட்டும் வரும். கம்பல்சரி இல்லையாடா. அதான் அது கம்பல்சரி இல்லதான். ஆனா நீ அவங்க சம்பந்தப்பட்ட ஆளுங்க தானே உள்ள இருக்கணும். சரி, ஆனா ஹையர் பண்ணது எல்லாமே இங்கிலாண்டோ அந்த ஃபுட்பால் வேர்ல்ட்ல பெரிய கைங்க. அது அவனோட ஓனரோட திறமை காசு வச்சிருக்கான். பேசிக்கா அதுதான் அங்க பாயிண்ட். அவன் என்ன சொல்றான்? நியூயார்க்ல ஒரு கிளப் வச்சிருக்கான். தோக்கறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா இதுக்கு முன்ன யுஎஃப்ஐ இதே மாதிரி தான் ஒரு இது போட்டாங்க. ஒரு வருஷம் பேன் தான் கொடுத்தாங்க. ஒரு வருஷம் பேன் கொடுத்ததுக்கே
அவன் ஒரு ஏதோ சிம்பிளாக ஒரு ஒரு லாயரை வச்சு பண்ணாங்க. இவன் வந்துட்டு ஒரு 160 லாயரை எத்தனை பேரையும் இறக்கி இருக்கிற ஃப்ளாஸ் எல்லாம் கண்டுபிடிச்சி அந்த கேஸை க்ளோஸ் பண்ணாங்க சிட்டிக்கு ஃபேவரா. அதுக்காக ஒரு 5-star ஹோட்டல் வாங்கினான், சிட்டி வாங்கி அந்த லாயர்லாம் தங்க வச்சு ஜாலியாக பண்ணாங்க. செகண்ட் வந்து ஒரு கவர்மெண்ட் ஆள் வந்து எப்படி ஒரு கிளப்பை ஓன் பண்ணலாம், ஏன்னா இருக்கிற 19 கிளப்லையும் கவர்மெண்ட் ஆள் இன்னொரு சொன்னேன் அவன் எப்படி இவ்வளோ காசு வந்து ஓன் பண்ணுறான் அப்படின்ட்டு. ஃபர்ஸ்ட்டு கேஸ் யார் மேலே இருக்குன்னா சான்சோ மேலே இருக்கு, பிளேயர் ஜேடன் சான்சோ. நீங்கள் வாங்கியிருக்கீங்களா? அவன் அவன் வந்து ஃபர்ஸ்ட்டு சிட்டியோட அகாடமி பிளேயர், அகாடமியில் வந்து அவன் வந்து பெரிய காசு கொடுத்து உள்ளே வந்தான். அவனோட ஸ்கவுட்டுன்னா ஸ்கவுட்னு ஒரு கேரக்டர் இருப்பாங்க, ஸ்கவுட் வந்து தேடுவாங்க என்னென்ன பிளேயர் எங்க சூப்பரா விளையாடுறாங்கன்னு. அவனுக்கு 15% கமிஷன் கொடுத்தாங்க. அவனோட டோட்டல் டீல் வந்து 2 மில்லியன். அவ்வளவுதானா? சின்ன பையன் காலேஜ்ல சேக்கற மாதிரி 2 மில்லியன் பவுண்ட் கொடுத்து அவன் சிட்டிக்குள்ள வரான். சரி, அது ஒரு ஸ்கேம். ஆனா வந்து 4 அக்ரிமெண்ட் சைன் பண்ணிருக்கான்னு சொல்லி ஒரு இமெயில் லீக் ஆச்சு. அந்த 4 அக்ரிமெண்ட்ல வந்து 2 அக்ரிமெண்ட் வந்து அவுட் சைடு சிட்டி, துபாயில் இருக்கிற ஒரு கம்பெனி, ஒரு துபாயில் இருக்கிற ஒரு ஃபுட்பால் கிளப்பு கூட அவன் சைன் பண்ணிட்டு இருந்திருக்கான். அதுக்கு இவனுக்கு தனியாக வேஜஸ் பே பண்ணியிருக்காங்க, அது ஒரு பிரச்சனை இருக்கு. செகண்ட் வந்து ராபர்ட்டோ மான்சினி. மான்சினி தான் வந்து இப்போ இட்டாலியன் மேனேஜராக இருந்தார் யூரோபோது. அவருக்கு வந்து சும்மா அம்மான் சொன்னேன், அவருக்கு அந்த ஆள் வந்து தான் ஃபர்ஸ்ட் சிட்டி கப் கட்டி அந்த அக்வேரோ மொமெண்ட் இருக்கும்ல 93 பாயிண்ட்ல அடிப்பாங்கல்ல, அதோட மேனேஜர் தான் மான்சினி. நீ சொல்றதெல்லாம் பிளஸ் ஆதா இருக்கு, அப்புறம் ஏன்டா எல்லாம் கேஸ்ன்றே? கேஸ் என்னன்னா அவன் வாங்கின சம்பளம், அவன் வந்து 2 மில்லியனும் 4 மில்லியன் பவுண்ட்ஸ் குள்ள வாங்கிருக்கான். உங்களுக்கு கான்டெக்ஸ்ட் சொல்லணும்னா என்ன மேட்டர்னா, நல்ல விஷயத்தானே கேஸ்ல என்ன பேப்பர்ல வந்துட்டு ஒரு காசு இருக்கு, ஒரு காசு இருக்கு, சைடு கிக்கா வந்துட்டு நிறைய அமௌண்ட் போகுதுன்றது தான் அங்க பிரச்சனையா. இது பிரச்சனையா? நம்ம ஊர்ல நார்மல் ஆச்சு, நம்மள ஊர்ல இது நார்மல். பட் ஆனா ஏன் வந்துட்டு இது வந்து பிரச்சனை கிடையாது, மற்ற 19 கிளப் வந்துட்டு இவங்க இந்த மாதிரியே காசு கொடுத்துட்டு இருந்தாங்கன்னா எங்களை நம்பி அவனும் வரமாட்டான். எல்லா கிளப்புமே வந்துட்டு இந்த சைடு சைடில் வர காசுக்காகவே வந்துட்டு பெரிய பெரிய கிளப்புக்கே போயிட்டு இருப்பாங்க. ஆனால் உங்களுக்கு வந்து இப்போ நம்ம கடைசியாக இருக்கிற கிளப் இது சவுத்ஹாம்ப்டன் எடுத்துக்கோங்க, அது பெரிய பெருசாக சம்பாதிக்கிற கிளப்பு கிடையாது. ஓகே, அவங்க கிட்ட போய் வந்து அவன் பேப்பரில் போட்டிருக்கிறது தான் அவன் காசை கொடுப்பான். ஆமாம், இப்போ அதே ஒரு நல்ல பிளேயர் வந்துட்டு அவங்களுக்கு சைன் பண்றப்போ அதே அமௌண்ட்டுக்கு வந்து சிட்டி, ஏ நான் உனக்கு அதே அவங்க கொடுக்குற காசை கொடுக்குறேன், சைட்லயும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுக்குறேன், அவங்கதான் போவான். இப்போ வந்துட்டு அதுதான் வந்துட்டு இவங்க இபிஎல்லுக்கு வந்துட்டு பிரச்சனையா இருக்கு. அந்த கிளப்புக்கு தான் போவேன்னு யாருமே டாக்குமெண்ட்ல வந்துட்டு ரெண்டு பேரும் ஒரே அமௌண்ட் கொடுத்த மாதிரி தான் இருக்கும். ஆனா அவங்களுக்கு வந்து அவங்களோட பினாமி கம்பெனில இருந்து பினாமி கம்பெனிக்கு பணம் ட்ரான்ஸ்ஃபர் ஆயிட்டே இருந்தது. மூவ்மெண்ட் ஆச்சு, சரி இவ்வளவு பணம் தான் செலவு பண்ணணும் ரூல் எல்லாம் நீங்க போட்டு பிரயோஜனம் இல்லை. நீங்க சொல்றத பார்த்தா அதுதான் அவங்களுக்கு பிரச்சனை. இந்த எஃப்எஃபி வந்து நீ மீட் பண்ணிடுற, சரி இது எப்படி நீ ஸ்டாப்பும் பண்ணுவ, யார் இது எப்படி வேணா ஏமாத்தலாம் மேடா? அது ஏமாத்தினதுக்கு கண்டுபிடிச்சது எப்படின்னா ஆப்பிள் ஒண்ணு கூட மெயில் கிடையாது. அந்த லீக்கர் என்ன பண்ணா அந்த ஜெயிச்சனுமே கோடு ஓட ஒன்று போவோம், கோடு ஓட போனோமே இட்டாலியில் இருக்கிற அவரோட வைனரிக்கு வந்து அந்த அக்கௌண்ட் காசு டெபாசிட். இவர் எப்படி கணக்கு அமைச்சிருக்காருன்னா நான் வைனரிக்கு வந்து இவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன், ஸோ இந்த காசை நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்னு வைன் வித்த காசை மாதிரி இது காமிச்சிக்கிட்டே வந்திருக்காரு. ஆனால் பிஎலுக்கு இவங்க மேலே ஒரு டவுட் இருந்தது ரொம்ப நல்லா. இவங்களுக்கு எப்படி ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து இந்த கிளப்பு கடனில் தானே இருந்துச்சு. ஆமாம், அது வந்து ஒரு தாய்லாந்து பிரைம் மினிஸ்டர் வாங்கி வச்சுருந்தோம், அவன் வந்து என்னால் இதை நடத்த முடியல வச்சுக்கோன்னு சொல்லிட்டு அந்த காசுக்கு வித்துட்டு ஓடிட்டான். அந்த காசு எடுத்துட்டு போனோம் இவங்க ஸ்டேடியம் கட்டுறாங்க, ஸ்டேடியம் கட்டி முடிச்சோன்னு இதான் அவங்களோட ஃபர்ஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டு. அதுக்குள்ள 15 வருஷம் ஆயிடுச்சு, அதுக்குள்ள வந்து அவங்க ஒரு 16 கிளப் வாங்கிட்டாங்க. அந்த பாய் 16 கிளப் இன்க்ளூடிங் இந்தியாவில் ஒரு கிளப் இருக்கு, மும்பை சிட்டி எஃப்சி. இந்தியாலே ரிச்சஸ்ட் கிளப் அவங்க தான்.
நடத்துறது ஆனா இதுக்கு கவுண்டர் ரியாக்ஷனா அந்த கிளப் என்ன பண்ணிச்சுன்னா பிஎல் நாளே போய் கேஸ் போட்டாங்க. அவன் என்ன சொல்றான், நீ யார் எனக்கு வந்து ரூல்ஸ் போடுறது, நான் எப்படி காசு அலவ் பண்றேன். நீ கில் பண்றான்றான். அவன் என்ன சொல்றான், சி நான் வாங்கினதே வந்து காசு சம்பாதிக்கிறது தான் ஒரு கிளப், ஓகே இன்வெஸ்ட்மெண்ட் நான் ரிட்டர்ன் எடுக்கிறது தான். நான் வந்து உனக்கு தேவையான ஆடிட் ரிப்போர்ட்டு எக்ஸ்பென்சஸ் எல்லாம் வந்துட்டு கரெக்டாக நான் கொடுத்துட்றேன். நான் எப்படி நான் வந்துட்டு ரீட்டர்ன் பண்ணிக்கிறேன் ஒரு சில இது, அது என்னோட திறமை. மற்ற கிளப்னால அதை பண்ண முடியலன்றதுனால நீ ரூல்ஸ் போடக்கூடாதுன்றது அவனோட சேலஞ்ச். மோனோபலி ஆவறது இப்போ அதுதான் எங்க பாயிண்ட். அவன் இப்போ எங்களுக்கு தான் வரேன். மோனோபலி சி ஒரு கிளப் வந்து சக்சஸ்ஃபுல்லா இருக்குதுனா அது அந்த கிளப் இது காம்படிஷன் வந்துட்டு நசுக்கணும். அதுதானே இப்போ நீ அதுக்கேத்த மாதிரி மத்த ஓனர்ஸும் கிரியேட் பண்ணு. இப்போ ஒண்ணு இல்ல, இப்ப செல்சி வந்து டேக் ஓவர் நடந்துச்சு. இதுக்கு முன்ன அந்த ஓனருக்கு வந்து விக்கணும்ன்ற இன்ட்ரெஸ்டே கிடையாது. சம்பந்தமே இல்லாம யுக்ரைன் ரஷ்யா வார்னால வந்துட்டு நீ சொன்னீங்க வீடியோல பேசி இது என்னாச்சுன்னா அந்த வித்த காசு கூட ஓனரால எடுக்க முடியல. அது வந்துட்டு ட்ரஸ்டுக்கு போட்டாங்க. ஓகே இப்போ அந்த மாதிரி ஓனரே நீங்க தான் சில வாட்டி டிசைட் பண்றீங்க. இப்போ திரும்ப இப்போ பிஎல் என்ன பிரச்சனைனா செல்சி எப்படி அப்படி இன்வெஸ்ட் பண்றாங்க. டே ஓனரே நீங்க தான் தேர்ந்தெடுத்தீங்க. அந்த மக்கள் வந்துட்டு திறமையா வந்துட்டு இருக்கிற லூப் ஹோல்ஸை வச்சு இஷ்டத்துக்கு வாங்கிட்டு இருக்காங்க சேல்ஸ் எல்லாம். இப்போ சிட்டி அந்த கவுண்டர் ஆர்குமெண்ட் போட்டதுக்கு ஒரு மூணு கிளப் தான் சப்போர்ட் பண்ணிருக்காங்க. வெளிப்படையா சப்போர்ட் கொடுக்கல. யுனைடெட் சப்போர்ட் பண்ணிருக்காங்க. என்ன சொல்றாங்க, எங்களுக்கு இதுவே போதுங்க, இதுல வர ரெவன்யூவே நாங்க வச்சு ஓட்டிக்கிறோம். ஏன்னா எங்களுக்கு ஸ்பிளிட் இருக்கு, டிவி ரைட்ஸ் ஸ்பிளிட் ஆகுது ஈக்குவலா. இப்ப சிட்டிக்கு வந்து ஸ்பான்சர் வரதுனால மட்டுமே காசு வர்றது கிடையாது. சரி இப்ப ஏன் டவுட், ஃபுட்பால் தெரியாத டவுட், இப்ப சவுத்ஹாம்டன்னால ஏன் இந்த காசு ஸ்பான்சர் வாங்க முடியல, எங்க இடிக்குது? அதே ஓனர் அதே காசு அதே மாதிரி பிளேயர். அந்த மாதிரி ஓனர் கிடையாது. அதுதான் அவங்களுக்கு வந்து இப்போ 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 இது சில பேர் சராசரி அளவு ஒரு கிளப் இது பண்ண முடியாதுங்கிற மோனோபலி இப்ப வருது தானே அவங்களுக்கு. அதுதான் மட்டும் தான் சேலஞ்ச். இப்ப அவன் என்ன சொல்றான்னா, பிஎல் வந்து நான் இப்ப நம்ம ஊர்ல வந்து கிரிக்கெட் போட்டிருக்கல, பிசிசிஐ வந்து வருஷத்துக்கு டாக்ஸ் கட்டுறது கிடையாது. ஆனா பிசிஐட ஒரு வருஷம் வருமானம் இந்தியன் எக்கனாமியை மீட் பண்ற அளவுக்கான வருமானம் இருக்கு. ஆனா அவங்க டாக்ஸ் கட்ட மாட்டாங்க. ஆனா எல்லா ஐபிஎல் டீமும் சேர்ந்து நாலு பேர் பிசிஐ மேல கேஸ் போட்டோம். நான் உனக்கு எக்ஸ்பென்ஸ் பாத்துக்கிறேன், நான் பிளேயரை கூட்டு வரேன், நான் லோக்கல் அசோசியேஷன் வச்சு நான் டிக்கெட் விற்கிறேன், ஆனா நீ அதுலயே ஷேர் வாங்குற, டெலிகாஸ்ட் வச்சு ஓன்ட்டா வந்து எனக்கு கொடுக்குற, நான் சிஎஸ்கேஎம்ஏ மேட்சுக்கு நான் ஆடு போட்டு வித்தாலும் அந்த ஆடு காசு வாங்கிக்கிறேன். நீ வந்து ஏன் செலவுல நீ ஏன் காசு வாங்குறன்னு கேட்டாங்கன்னா இவனும் அதான் கேக்குறான், நீ ஏன் செலவுல நான் உனக்கு எல்லாத்தையும் பண்றேன், நீ வந்து பிளேயர் சைன் பண்ண கமிஷன் கேக்குற, உனக்கு வந்து நான் எஃப்எப்பி ஏன் சொந்த காசுல நான் ஒரு அக்கௌண்டன்ட் ஹையர் பண்ணி பாக்க வேண்டியது, நீ உனக்கு வர காசு வாங்கி பாக்கெட்ல போட்டு நீ கிளம்பு, அவ்வளவுதான் லீகை பார்த்து சொல்றான். ஏன் வந்துச்சுன்னா இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் சவுதி உள்ள வந்தது. ஏன்னா அவங்களுக்கு இருக்கிற ஏகப்பட்ட ஃபண்டிங் வந்துட்டு யூகே இப்ப இருக்கிற நிலைமைக்கு வந்து சவுதியில இருந்துதான். சோ அங்க போய் அவங்களுக்கு மேல கைய வச்சாங்கன்னா அது அவங்களோட நேஷனலோட எக்கனாமியே அடிக்கும். ஒன்றும் இல்லை, நேத்து நம்ம இன்னைக்கு வந்து செப்டம்பர் 22, நேத்து வந்து வெம்லியில வந்து ஒரு பாக்ஸிங் மேட்ச் நடந்தது. அது ஃபுல்லா நடத்தினது வந்து சவுதி காரங்க. வெம்லி ஸ்டேடியத்தை வந்து இங்கிலாந்து தவிர கான்செர்ட்டுக்கு கூட கொடுக்க மாட்டாங்க. அனிருத் கான்செர்ட்டுக்கு எவ்வளோ பர்மிஷன் வாங்கணும், கிங்கு கிட்ட இருந்து சைன் வரணும். ஆனா இந்த பாக்ஸிங் மேட்ச் வந்து 2 வாரத்துல பிளான் பண்ணி 14 நாள் பாக்ஸிங் மேட்ச் நடக்குது. காசு கொடுத்துருவாங்க. ஒரு ராஜா அனிருத் பாட்டு போட்டிருந்தாங்க, அது ஒண்ணு.
என்னன்னா இப்ப நாங்க வந்து ஒரு டேக் ஓவர் நடந்துச்சுலாம் எங்களுக்கு எங்களுக்கு முன்னாடி கத்தாரோட கிங்கு வந்து யூகே கிங்கை பார்த்தாரு எங்களுக்கு எங்களோட ட்ரேக் ஓவரை சப்போர்ட் பண்ணுங்க நாங்கள் தான் இன்வெஸ்ட் பண்ண போகிறோம்னு சொல்லி அவங்க தான் ஃபுல்லாக உள்ள ஆனால் ஓனர் ஒத்துக்கல ஒத்துக்கல அதான் பிரச்சனை இவங்க எல்லாருக்குமே காசு ஒருத்தன்ட்டு வந்ததுன்னா இவங்க ஊரில் இருக்கிற பணக்காரெல்லாம் டம்மி ஆகிடுவான்ற ஒரு பயம் இருக்குது ஃபஸ்ட்டு ரீசனு செகண்ட் ரீசன் வந்து மோனோபாலி ஆயிடுச்சுன்னா எங்களுக்கு வர காசு வராது இவன் நாலு பின்னா ரியல் மேட்ரிட் மாதிரி லீகை செட் பண்ணிட்டு போயிட்டேன்னா என்ன பிரச்சனைன்றது ஒரு பயம் இருக்கு ஆனால் சிட்டி அதை பண்ண மாட்டாங்க காம்படிஷன் இப்போ சிட்டி யுனைடெட் அடிச்சுக்கிட்டா தான் காசு ஆமாம் சிட்டி அர்சனல் லீக் அடிச்சுக்கிட்டா அந்த டிக்கெட்டோட ஆஃப்டர் மேத்தோட டிக்கெட்டு பிரீமியர் லீக்ங்கிற பேரில் போனாதான் அந்த அமௌண்ட் வரும் அதனால அந்த காம்படிஷன் விட்டு அவங்க வெளியே போகிறது அவங்களுக்கு தான் நஷ்டம் அவங்களுக்கு நஷ்டம்னு தெரியும் அவன் என்ன சொல்கிறான் நான் பண்ணுறதை பண்ணுறேன் நீ காசு வாங்கிட்டு ஃபுல்லாக ஒழுங்கா போது முடிக்கிட்டு அப்படின்றான் என்ன உனக்கு முதல்ல இந்த பிரீமியர் லீக் வந்துட்டு அந்த சார்ஜஸ் போட்டது எதுக்குன்னா மற்ற 14 டீமை சைலண்ட் உட்கார வைக்கிறது நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் அட்ராக்ட் பண்ணுவது பார்த்து அட்ராக்ட் பண்ணுங்கன்னு வார்னிங் அந்த 14 டீம் இப்போ வந்து நான் ஓகே இவங்க வேலை செய்கிறாங்க இவங்களையே சொல்லிட்டாங்கப்பா அப்போ நம்மலாம் பார்த்துருக்கணும்ப்பா சவுத் ஆம்ப்டன்லாம் வந்து ஒரு சர்ச்சை நடத்துகிற டீம் பேசுகிறார் ஒரு இப்போ அந்த ஸ்டேடியமே வந்து சென்ட் மேரி ஸ்டேடியம் அது ஒரு பர்டிகுலர் சர்ச்சோட புனித கிரவுண்டு அதனால வந்து இவங்களுக்கு எல்லாமே அந்த ஒரு ஒரு இதுக்கு ட்ரஸ்ட் இருக்கு ட்ரஸ்ட் நடத்துகிற கிளப்பும் உள்ளே வரணும்னு தான் பார்ப்பாங்க அவங்களுக்கு சில டைம் உள்ளே வராங்க சில டைம் வர மாட்டாங்க சில டைம் சர்வே பண்ணாங்க இப்போ போன்மத்து வந்து அந்த ஓனர் வந்து ஒரு இங்கிலீஷ்காரன் அவனால் நடத்த முடியல அவன் வந்து ஒரு ஃபார்ச்சூன் 500 ஒரு கேட்டகரி பில்லியனரில் இருந்தான் அவனுக்கு வந்து அவனோட ஷேர்ஸ்லாம் டவுன் ஆனமே அவன் கிளப் நடத்த முடியும்னு சொல்லிட்டு நம்ம பிளாக் பேந்தர் இல்லை வில்லனா வருவார்ல மைக்கேல் பீட்டர் அவருக்கு எடுத்துட்டு போயிட்டான் அவர் தான் அந்த கிளப்போட ஓனர் ஓ ரைட் 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 அதே மாதிரி இவங்களே இவங்களுக்கு என்னன்னா இப்போ நாளை பின்ன பிளேயர் இன்வெஸ்டராக மாறிட்டானா அது ஒரு பிரச்சனை ஆமா அவ்வளோ காசு கொடுக்குறாங்க அது மாதிரி ஒருத்தன் மாறி இருக்கான் லிவர்பூல்ல வந்து ட்ரெண்ட் அலெக்சாண்டர் ரொனால்டோ அவன் வந்து லீக் ஒன்ல நான்டி ஸ்னோர் கிளப் அவன் அப்போ 100 மில்லியன் அவன் சிங்கிளால ரைஸ் பண்ணியிருக்கான் போடு அவன் வந்து 2 வருஷம் பேன் தானே நான் 1 வருஷம் ஜாலியாக இருந்துட்டு போகிறேன் இருந்துட்டான் இவன் இந்த வாட்டி சொல்லலாம் நீ கேஸ் நடத்து நானும் கேஸ் நடத்துகிறேன் யார் என்ன ஜெயிக்கிறான்னு பார்த்துருவான் நாலு பேரும் பெட்ரோல் தர மாட்டேன்றோம் முடிஞ்சு பேர் இந்த கேஸ்லாம் ஆனால் இதில் ஒரு சிக்கல் என்னன்னா சிட்டி போட்டிருக்க கேஸில் வந்துட்டு அவன் வந்து ஃபினான்ஷியல் டேமேஜஸ்ன்னு சொல்லிட்டு பிரீமியர் லீக் அவங்களுக்கு காசு கொடுக்குற மாதிரி கேஸ் பண்ணி அவங்களுக்கு நீங்கள் போ எங்களுக்கு வந்து நஷ்டஈடு கொடுங்க நஷ்டஈடு கொடுங்க எங்களோட கிளப்போட கிரெடிபிலிட்டி ஆமாம் பிராண்டோட அசிங்கப்படுத்துறீங்க சிட்டி குரூப்னா எங்களுக்கு ஸ்பான்சர் இருக்காங்க எல்லாம் போயிடுவாங்க ஸ்பான்சர்லாம் யார் அவங்க ஊரில் இருக்கிற எத்தியாடு அவங்க ஊர் சூப்பர் மார்க்கெட் தான் ஸ்பான்சரில் இருப்போம் டேட்ஸ் கம்பெனி அவங்களோட ட்ரைனிங் கிட்டு ஸ்பான்சர் சிரிக்கிறதா பெரிய கம்பெனி அதெல்லாம் அதுதான் சொல்றான் என்னோட கிரெடிபிலிட்டி மாறுது நாலு பேனா இந்தியாக்கே வந்தா கூட எனக்கு இந்தியாவில இன்வெஸ்ட்மெண்ட் புல் பண்ண விட மாட்டேன் இவங்க எல்லாம் சேர்ந்து நிறுத்துவாங்க அப்படின்ற மாதிரி இதுதான் 115 இதுல மெயினா மாட்டிருக்கிறது சான்சோ மான்சினி பிரகமின் டியாஸ் வந்து சம்பந்தமே இல்லாத ஒரு கேரக்டர்னு அவன் எப்படின்னா வந்து ஸ்கேமரு அவன் வந்து ஏசி மிலானா ரியல் மேட்ரிட் அகாடமி பேர் ரியல் மேட்ரிட்ல இருந்து இவன் இங்க லோன் பண்ணுவாங்க கட் பண்ணா இன்னொரு கிளப்ல போய் லோன் பண்ணுவாங்க லோன் பண்ணி எல்லார்ட்டும் அவன் காசு மில்க் பண்ணியிருக்கான் அதனால பிரகம் இண்டியாஸ் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க அந்த கேஸ்ல இருந்து இப்போதைக்கு ரிலீஸ் ஆயிட்டான் மாட்டிருக்கிறது சான்சோவும் மான்சினி தான் மான்சினிய கை வைக்க முடியாது ஏன்னா மான்சினி தான் வந்து சவுதியோட மேனேஜர் அதனால உஷாரா சவுதிக்கு மேனேஜர் அங்கேயே போய் சேர்ந்துட்டான் அப்படின்ட்டான் ஸோ சான்சோவே தொட மாட்டாங்க ஏன்னா இவங்க புது ஓனர்ல செல்சி வந்து புது ஓனர் புது ஓனரை தொடத்துனா கிளப் இருக்காது கிளப் இருந்தால் காசு இதான் பிரச்சனை ஆக மொத்தம் வந்து சிட்டி தான் இந்த கேஸ் ஜெயிப்பாங்க இந்த மூணு கேரக்டர் கோர்ட்டுக்கே வராதுன்னு நினைக்கிறேன் கேஸ் பிரீமியர் லீக் ஆரம்பிச்சு மண்டே ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு வாரம் ஆச்சு அவமானம் ஆச்சு சரி என்ன ஆகுதுன்னு அப்டேட் சொல்லுங்க கேஸ் அப்டேட் கேஸ் தான் அப்டேட் ஆகுதுன்னு சொல்ல மாட்டானுங்க
முடியும் போது வருவாங்க ரெண்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி தரும் ஆல் தான் ஆல் அண்ட் எங்களுக்கு நம்ம ஓடிடும் அவுட் ஆஃப் கோர்ட் செட்டில்மெண்ட் ஆட்டம் தான் முடியும் அவுட் ஆஃப் கோர்ட் செட்டில்மெண்ட் ரெண்டு பேரும் கேஸ் வாபஸ் ஆயிக்கணும் கோர்ட்லயுமே கோர்ட்டுக்கு வெளியே தான் செட்டில் பண்ண நடக்குது அதே தான் மேன் சிட்டியும் பண்ணிக்கிட்டு இருந்தான் ஏன் நீ சட்டத்துக்கிட்ட எல்லாம் வர இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாமா 115